நண்பர்களுக்கும் வணக்கம். இந்திய காணொலியில் நாம 6 வகுப்பு தமிழ் பாட புத்தகத்திலிருந்து 6 இயல் பகுதியில் இடம்பெற்றுள்ள உழைப்பை மூலதனம் அப்படிங்கிற பாடத்தை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இந்த சிறுகதையில் பெருசாக எந்த கேள்வியும் கேட்க போகிறதில்லை, இருந்தாலும் இதை ஒரு தடவை நாம் பார்த்துடலாம். இந்த பாடத்துக்குள்ளே நுழைவதற்கு முன்னால் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதே என்பது ஔவையாரின் அறிவுரை. இது வேணால் கேள்விக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதே என்ற அறிவுரை யாருடையதுன்னு கேட்டால் ஔவையாரோடது. பணத்தை பயன்படுத்தாமல் வைத்திருப்பது மடமையாகும். பணத்தை கொண்டு ஏதேனும் ஒரு தொழில் செய்து வாழ்வில் முன்னேற வேண்டும், பிறருக்கு உதவியாக வாழ வேண்டும், அதுவே பணத்தின் பயன். இக்கருத்தை விளக்கும் கதை ஒன்றை அறிவோம், வாருங்கள். பூங்குளம் என்னும் ஊரில் அருளப்பர் என்னும் வணிகர் இருந்தார். ஒருமுறை அவர் வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டி இருந்தது. தமது பிள்ளைகள் வளவன், அமுதா, எயிலன் ஆகிய மூவரையும் அழைத்தார். பிள்ளைகளை, நான் வெளிநாட்டிற்கு செல்ல இருக்கிறேன். நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் பணம் தருகிறேன். நான் கொடுத்த பணத்தை கவனமாக பாதுகாத்து எனக்கு திருப்பி தர வேண்டும் என கூறினார். ஒவ்வொருவருக்கும் 50,000 ரூபாய் பணம் கொடுத்தார். மூவரும் மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்டனர். அருளப்பர் அவர்களிடம் விடைபெற்று சென்றார். அவர் சென்றதும் 3 பிள்ளைகளும் ஆலோசனை செய்தனர். நமது திறமையை எடைபோடவே தந்தை நமக்கு பணத்தை கொடுத்திருக்கிறார் என்றான் வளவன். நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் என்றாள் அமுதா. நான் அப்படி நினைக்கவில்லை. பணத்தை பாதுகாக்க தெரிகிறதா என்று பார்க்கவே கொடுத்திருக்கிறார் என்றார் எயிலன். வளவன் உழவு தொழிலில் ஆர்வம் உடையவன். தந்தை கொடுத்த பணத்தை கொண்டு நிலத்தை குத்தகைக்கு பிடித்தான். அந்நிலத்தை உழுது பண்படுத்தினான், வேலியிட்டான். பண்படுத்திய நிலத்தில் காய்கறி தோட்டத்தை அமைத்தான். நாள்தோறும் கவனமுடன் பாதுகாத்து பராமரித்து வந்தான். தோட்டம் முழுவதும் அவரை பாகல், வெண்டை, கத்திரி முதலிய காய்கள் காய்த்து குலுகின. அவற்றை நகரத்திற்கு கொண்டு சென்று விற்பனை செய்தான். அமுதாவிற்கு ஆடு மாடுகள் வளர்ப்பதில் விருப்பம் அதிகம். தந்தை கொடுத்த பணத்தை கொண்டு நாட்டு மாடுகள் சிலவற்றை வாங்கினாள். அவற்றை அக்கறையோடு வளர்த்துந்தாள். அவை தந்த பாலை வீடு வீடாக கொண்டு சென்று விற்றாள். மேலும் தயிர், வெண்ணெய், நெய் போன்றவற்றை மகளிர் சுய உதவிக் குழுக்கள் மூலம் விற்று பொருள் ஈட்டினாள். எயிலன் தந்தை கொடுத்த பணத்தை பத்திரமாக வைத்திருந்து மீண்டும் தந்தையிடம் ஒப்படைக்க வேண்டும் என முடிவு செய்தான். பணம் வீட்டில் இருந்தால் திருடு போய்விடும், வட்டிக்கு முதலீடு செய்தால் வட்டிக்கு ஆசைப்பட்டான் என தந்தை தாழ்வாக நினைத்து கொள்வாரே என எண்ணினான். அருகிலுள்ள வங்கிக்கு சென்று பாதுகாப்பு பெட்டக அறை ஒன்றை வாடகைக்கு எடுத்தான். அதில் வைத்து பூட்டிவிட்டு திரும்பினான். அருளப்பர் தம் பயணத்தை முடித்து கொண்டு வீடு வந்து சேர்ந்தார். வளவனை அழைத்தார். நான் கொடுத்த பணம் எங்கே என்று கேட்டார். வளவன், அப்பா, நீங்கள் எனக்கு கொடுத்த பணத்தை கொண்டு வேளாண்மை செய்தேன். நல்ல வருவாய் கிடைத்தது. நீங்கள் கொடுத்த பணம் இப்போது 2 மடங்காக உயர்ந்துள்ளது என கூறி தந்தையின் முன் பணத்தை வைத்தான். தந்தை மகிழ்ச்சி அடைந்தார். நல்லது, உண்மையும் உழைப்பும் முன்னிடம் உள்ளன. அந்த பணத்தை நீயே வைத்துக்கொள், வேளாண்மையை தொடர்ந்து செய் என்றார். அடுத்து அமுதாவை அழைத்தார். அமுதா, அப்பா, நான் மாடுகளை வாங்கி பால் கறந்து விட்டேன். நீங்கள் தந்த பணம் 2 மடங்காக ஆகியிருக்கிறது. இதோ பெற்றுக்கொள்ளுங்கள் என கூறி பணத்தை தந்தையிடம் கொடுத்தாள். மிக்க மகிழ்ச்சி. இந்த பணத்தை எனது பரிசாக நீயே வைத்துக்கொள். பண்ணையை மேலும் விரிவாக்கி நடத்து. வாழ்த்துக்கள் என்றார் தந்தை. இறுதியாக எயிலனை அழைத்தார் தந்தை. அவன் வங்கியிலிருந்து தந்தை கொடுத்த தொகையை எடுத்து வந்தான். அப்பா, நீங்கள் கொடுத்த பணத்தை பாதுகாப்பாக வங்கி பாதுகாப்பு பெட்டகத்தில் பத்திரமாக வைத்திருந்தேன் என்று கூறி கொடுத்தான். பணம் என்பது வங்கி காப்பறையில் வைத்து பாதுகாக்க வேண்டிய பொருள் அன்று. அதை பயன்படுத்தி தொழில் செய்து முன்னேறுவது இளம் வயதும் ஆற்றலும் உடையோர் செயல். எயிலா, நீ பணத்தை பயன்படுத்தவில்லை, காலத்தையும் வீணாக்கிவிட்டாய். வயதில் இளையவன் நீ. என்னுடன் சிறிது காலம் உடனிருந்து தொழிலை கற்றுக்கொள். உன் எதிர்கால வாழ்விற்கு அது உதவும் என்றார். எயிலன் தன் தவற்றை உணர்ந்தான். தந்தையிடம் தொழில் கற்று முன்னேற வேண்டும் என முடிவு செய்தான். அவ்வளோதான், இது ஒரு சின்ன கதை தான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள். விக்கினோட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து படிப்போம், அரசு பணியில் நுழைவோம். வாழ்க வளமுடன், என்றும் குன்றாத உடல் நலத்துடன். நன்றி, வணக்கம்.